ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆனந்த். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா, எந்த ஸ்கூட்டி வாங்குறது நல்லது அப்படின்னு. ஒன்று வந்து ஆப்ஷன் ஒன் இஸ் டியோ, ஆப்ஷன் டூ இஸ் என்டார்க், அண்ட் ஆப்ஷன் த்ரீ இஸ் ரே, யமஹா ரே அப்படின்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து என்னோடய கேடிஎம் பைக்கை விற்றுட்டு இப்போது ஏதாச்சும் ஒரு ஸ்கூட்டி வாங்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆப்ஷன்ஸ் இந்த மூணு தான். ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, அண்ட் கொஞ்சம் யூத்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் ரொம்ப பழைய வெர்ஷன் மாதிரி கிடையாது, கொஞ்சம் பவரும் ஜாஸ்தியாக இருக்குது, அண்ட் மைலேஜ் இதெல்லாம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி வந்து மைலேஜ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா யமஹா ரே தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து 45 to 50 கொடுக்கும், அண்ட் அட் த சேம் டைம் இந்த என்டார்க் அண்ட் டியோ வந்து 125cc மாடல்ஸ் வந்து 35 to 40 தான் கொடுக்கும். அண்ட் வந்து பட் பவர் வந்து ஜாஸ்தி எதில் பார்த்தீங்கன்னா டியோ அண்ட் என்டார்க் தான் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக கொடுக்குது. பட் ஸோ யா, இட்ஸ் அ ட்ரேட் ஆஃப். ஆனால் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா என்டார்க் நான் ஓட்டியிருக்கேன், அண்ட் அது வந்து மைலேஜ் 35 தான், லைக் 1 இயர்க்கு அப்புறம் வந்து 35 தான் கொடுக்குது. ஸோ அது பார்த்து வாங்கிக்கோங்க. பட் ஸ்டைலிஷாக இருக்கிறது இது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்டார்க் ஸ்குவாட் எடிஷன், அது வந்து அவெஞ்சர்ஸ் இந்த ஸ்பைடர்மேன் ஒகாண்டா அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ யா, இட் இஸ் பேசிக்கலி ஆல் த த்ரீ ப்ரைஸ் ரேஞ்சர்ஸ் ஆர் சிமிலர், ரேஞ்சர்ஸ் ஆர் சிமிலர், லைக் 1 lakh 20, 1 lakh 19 அந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்து இன்ஃபார்ம் டிசிஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் வீடியோ வந்து இந்த சேனலில் வந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.